வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ முருகப்பெருமானையும் வாராகி அம்மனையும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். கடவுளருள் யூடியூப் சேனலில் இருந்து யோகம் காயத்ரியின் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அமிர்தக்கடிகை நாழிகை. அமிர்தக்கடிகை நாழிகை அப்படின்ட்டு சொன்னாலே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளவும் மருந்து சாப்பிடும் நேரமாகவும் சொல்லக்கூடிய நேரம். இதை ஒரு ஒரு நாளும் 24 நிமிஷம் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய நேரமாக கருதுகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சூரிய உதயத்திலிருந்து வரக்கூடிய 24 நிமிடங்களை குறிப்பிடக்கூடியது. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை வகுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் கணக்கு போட்டு எடுக்கக்கூடிய நேரத்தை விட மிகவும் ரொம்ப முக்கியமாக நேரமாக பழைய காலங்களில் எழுதி வச்சிருக்காங்க. அது எந்த நேரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்க, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற நேரத்தை விட 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நம்மளுடைய சூரியகலை சந்திரக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பிரியக்கூடிய நேரமாக கருதுகிறோம். ஆனால் அதைவிட முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இருக்குது. இந்த 4:30 to 6 மட்டும் ஒரு குடுகுடுப்புக்காரங்க அந்த நேரத்தில் பலன்களை வந்து வீட்டு வாசலில் நின்று சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அதை மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதற்கு முன்கூட்டியே நிறையா விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. அமாவாசை பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதே மாதிரி அதற்கு முன்னதாக சொல்லக்கூடிய 3 அதிலிருந்து 1 மட்டும், 3:00 to 3:01 இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் நம்ம அமிர்தக்கடிகை நாழிகையாக பழைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு சித்தர்களுமே. ஒவ்வொரு நாளும் நம்ம 3 எழுந்தாலும் எழுந்துக்கலனாலும் அந்த நேரத்தில் விழித்து 3:00 to 3:01 நம்மளுடைய மனத்தின் ஓட்டத்தை நிலை நிறுத்தி நல்ல ஒரு உடலின் எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது இந்த அமிர்தக்கடிகை நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து உண்ணக்கூடிய நேரம்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு 21 to 25 நாழிகை, அன்று சூரிய உதயம் இதுவோ அந்த நேரத்திலிருந்து கணக்கெடுத்து 21 to 25 நாழிகையை மருந்து உண்டத்துக்காக செயல்படுத்திக்கிறோம். அதே மாதிரி பரணி 30 to 34 நாழிகை, கிருத்திகை 50 to 54 நாழிகை, ரோகிணி 15 to 18 நாழிகை, மிருகசீரிஷம் 30 to 34 நாழிகை, திருவாதிரை 40 to 44 நாழிகை, புனர்பூசம் 14 to 18 நாழிகை, பூசம் 16 to 20 நாழிகை, ஆயுள்யம் 40 to 44, மகம் 20 to 24, பூரம் 30 to 34, உத்தரம் 33 to 37, ஹஸ்தம் 7 to 11 நாழிகை, சித்திரை 16 to 24 நாழிகை, சுவாதி 22 to 26 நாழிகை, விசாகம் 20 to 24 நாழிகை, அனுஷம் 14 to 18 நாழிகை, கேட்டை 31 to 34 நாழிகை, மூலம் 14 to 18 நாழிகை, பூராடம் 10 to 14 நாழிகை, உத்திராடம் 14 to 18 நாழிகை, திருவோணம் 20 to 24 நாழிகை, அவிட்டம் 14 to 18 நாழிகை, சதயம் 20 to 24 நாழிகை, புரட்டாதி 10 to 14 நாழிகை, உத்திரட்டாதி 18 to 22 நாழிகை, ரேவதி 12 to 16 நாழிகை. இந்த நேரங்களில் மருந்து உண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரங்களில் கணக்கு போட்டு ஒரு நாளைக்கு 24 வரும். இந்த 24 மருந்து சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமடைந்து
ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு நாம கணக்கெடுக்கும் பொழுது நடு ராத்திரியிலையும் வரலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளால மருந்து அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மனதின் ஓட்டத்தை ஒருநிலைப்படுத்தி தியானத்தின் மூலியமாக என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் குணமடையணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல நிலைகளை செயல்படுத்தி கொள்வதற்காகவும் இந்த அமிர்த கடிகை நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் சாதகமாக இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையுடைய நல்ல நிலைக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த அமிர்த கடிகை நாழிகை கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சித்தர்கள் இதை வழி வழியாக எடுத்து வந்து நல்ல நிலையை மேம்படுத்தி கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதனால வாழ்க்கையில எல்லாருமே இந்த அமிர்த கடிகை நாழிகையை செயல்படுத்திக் கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.